நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. வணக்கம். இன்றைக்கி தலையங்கத்தில் தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார கூட்டங்களில் ஒவ்வொரு தலைவருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்த்து சீமான் பேசும் பேச்சுகள் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. சீமானுடைய இந்த பேச்சின் பின்னணி என்ன, உண்மையிலேயே அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இடையில் நடக்கிற இந்த சண்டைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். அவர் ஒரு காமெடி தங்கச்சி, தங்கச்சி கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீயும் நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீயும் நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லாம், அவ்வளோதான் அவ்வளோதான். நீ அங்கே போனால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பத்து பண்ணிக்கிறது, அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுறது. நீ அதனால் என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்கள் இன்னும் 80 மாதிரி நீ ஹிந்தி சமஸ்கிருதம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க ஏன் எப்போ வருவான்னு வெளுத்து விடத்தான். சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்லை, ஓட்டும் இல்லை. இப்போ அண்ணாமலை மேலே சீமான் அண்ணன் உட்காந்துட்டார். இப்போ என்ன அண்ணாமலை சீமான் அண்ணன் ஸ்லீப்பர் செல்லா அப்படியா, இல்லை சீமான் அண்ணன் அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போகிறாங்க, ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீமானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசாக கட்டி காட்டு. நீ போலீஸில் ட்ரைனிங் எடுத்த ஒரு போலீஸ் அதிகாரி தான், ஆனால் நானும் போராளிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன், எங்கிட்ட ஒத்தைக்க ஒத்தை வச்சுக்காதீங்க அண்ணாமலை அப்படின்னு நேரடியாக சவால் விட்டு பேசியிருக்கிறாரு திரு சீமான். அதற்கும் முன்னதாக தன் சின்னம் பறிக்கப்பட்டதற்கு காரணம் பாஜக தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி பேசியும் மக்களிடம் சொல்லியும் வர்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரீசண்டாக அண்ணாமலை கிட்ட சீமானை குறித்து பேசும்போது ஓட்டும் இல்லை சின்னமும் இல்லை அப்படின்னு சீமானை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். அந்த பேச்சு தான் சீமானுடைய இந்த கோபத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு விவகாரம் உட்பட பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி பேசிட்டு வருது. அதை காப்பி அடித்து பேசக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக, ஒரு நபர் தான் அண்ணாமலை அப்படின்னு தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே வராரு திரு சீமான். மேலும் பாஜகவில் நான் அனுப்புகிற ஒரு ஸ்லீப்பர் செல் தான் அண்ணாமலை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் என்ன செய்கிறாரோ அதை காப்பி அடிக்கிறது தான் பாஜகவோட வேலை அப்படின்னு பல தரவுகளை முன்வைக்கிறார். உதாரணத்துக்கு முத முதல்ல முப்பாட்டம் முருகனை சொன்னது நான் தான், என்னை பார்த்து காப்பி அடித்து தான் வேல் யாத்திரை நடத்தினாங்க பாஜக அப்படின்னு சொன்னார், நடந்துச்சு. இரண்டாவதாக கச்சத்தீவு விவகாரத்தை குறித்து தொடர்ந்து பேசிட்டு வர கட்சி நாம் தமிழர் கட்சி, அதை பார்த்து காப்பி அடித்து தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னமோ கச்சத்தீவுக்கு 10 வருஷமாக போராடிச்ச மாதிரி வேண்டுமென்றே நாடகம் ஆடுகிறது பாஜக, அதுவும் என்னை பார்த்து காப்பி அடித்து தான் இதை பேசுகிறாங்க, அதை பேச அருகதையற்ற கட்சி பாஜக அப்படின்னு சாடுகிறார். மிக முக்கியமாக என் மண் என் மக்கள் இப்படின்னு பேசுகிறதெல்லாம் என்னுடைய தத்துவம் தான், நாங்கள் சொன்ன பேச்சு தான், அதை காப்பி அடித்து தான் திரு அண்ணாமலை பேசுகிறார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அவர் மீது தொடுக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மொழி போராட்டம் குறித்து தமிழர்களினுடைய மொழிக்காக போராடிய அந்த போராட்ட வடிவங்கள் குறித்து விமர்சிக்கும் போது பிஞ்சு போன செருப்புன்னு பேசியிருந்தார் திரு அண்ணாமலை. அது குறித்து பல திராவிட இயக்க கட்சிகளும் எதிர்த்து பேசியிருந்தாலுமே கூட இவர் பேசும்போது ஒரு படி மேலேயே போய் அந்த பிஞ்ச செருப்பை எதுக்கு வச்சுருக்குன்னு தானே கேட்குறீங்க, இப்படிலாம் பேசுகிற ஆளுங்களை வெளுக்கத்தான் அப்படின்னு அண்ணாமலையை டைரக்டாகவே அடித்து பேசியிருக்காரு திரு சீமான். இது மட்டும் இல்லாமல் எண்ணெயை ரைடு, அதன் பிறகு சின்னம் பறிப்பு, இதெல்லாம் எதுக்காகனா எண்ணெயை கூட்டணிக்க கூப்பிட்டாங்க, 500 கோடி தரேன்னு சொன்னாங்க, 10 சீட்டு பேசினாங்க, நான் ஒத்துக்கலை, அதனால தான் என்னை இப்படி முடக்கிறாங்க அப்படின்னு தேனியில் ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு திரு சீமான். இப்படியெல்லாம் சீமான் பேசுவது அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிராக முக்கியமாக நரேந்திர மோடியையும் அண்ணாமலையையும் சமீப காலங்களில் நடந்த அந்த பரப்புரை கூட்டங்களில்
அட்டாக் செய்து பேசிய வண்ணமே இருக்கிறாரு திரு சீமான். எப்போதுமே திமுகவை ரொம்ப அதிகமாக பேசுவார்ன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. திமுகவை தான் பேசுவார், பாஜகவை பேச மாட்டாருன்னு. ஆனால் இந்த முறை பாஜகவை ரொம்ப அதிகமாக தாக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது சீமான் பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை உண்டாக்கியிருக்கிறார் திரு சீமான். அது அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். இவை எல்லாவற்றுக்கும் மேலே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கர்நாடகாவில் இருந்தபோது பேசிய பேச்சை எடுத்து எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றார். நான் ஒரு ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு அவர் பேசினதை எடுத்து சொல்லி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நபராக தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பார், இப்படிப்பட்ட ஒரு நபராக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கும்போது இந்த பக்கத்தில் சீமானோ அண்ணாமலையும் எப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பரப்புரை காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ணாமலை இதை குறித்து பதில் சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சில் உண்மை இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுவேன், ஆனால் அவரோட சின்னம் போனதுக்கு நான் காரணம் கிடையாது, அவர் தெரிஞ்சுமே அப்படி பேசுகிறாருன்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திரு சீமானோ தொடர்ந்து பாஜகவையும் அண்ணாமலையும் டார்கெட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு வகையில் அவங்க கட்சி சார்பாக பார்க்கும்போது பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு இது ஒரு பதிலடியாகவும், அதே சமயத்தில் பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியாக நேரடி எதிரி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறதையும் கடத்த எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு திரு சீமான். மாநில கட்சிகள் நாங்கள் சண்டை போட்டுக்குவோம், நாங்கள் அது பங்காளி சண்டை, ஆனால் பாஜக என்கிற மனிதகுல விரோதியை நாங்கள் உடனே அனுமதிக்க மாட்டோம், காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு திரு சீமான். களம் சூடுபிடிக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியோடு சீமானுடைய இந்த கருத்து பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.